ശ്രീരാമ പട്ടാഭിഷേകം. വൈരേഹി സഹിതം സുരദ്രമതലേ മധ്യേ പുഷ്പകമാസനേ മണിമയേ വീരാസനേ സുസ്ഥിതം അഗ്രേവാചയതി പ്രപഞ്ചരസതേ തത്വം മുനിഭ്യപ്പദം വ്യാഖ്യാന്തം വരദാദിമിപ്പരിവൃതം രാമം ഭജേ ശ്യാമലം. ഇന്ന് ശ്ലോകം മുതലിൽ ആണ് സ്വന്തം. ഇത് പട്ടണ അഭിഷേക ശ്ലോകം അപ്പടിന്ന് പലരുടെ അഭിപ്രായവും പട്ടണാഭിഷേക ശ്ലോകം ഇല്ല. വൈദേഹി സഹിതം അർത്ഥം പുറിയരുത്, ശിരാട്ടിയോടു കൂടെ. സുരദ്രുമ തലേ കർപ്പവൃക്ഷത്തിൽ അടിയിൽ അപ്പടின்றது. രാമ പട്ടാഭിഷേകത്തും പോലെ അയോധ്യയിലെ കർപ്പവൃക്ഷം ഏത്? ഇപ്പോ കർപ്പവൃക്ഷത്തിനടിയിലേന്ന് சொன்னா வேறதா விஷயம் இருக்கணும், பட்டாபிஷேகம் இருக்க முடியாது. மத்தியே புஷ்பகமாசனே, புஷ்பகவிமானம், புஷ்பகவிமானம் அவரு அயோத்தியிலே அந்த இடத்துல பட்டாபிஷேகம் போது வீராசனை அங்க வந்து சிம்மாசனம் இருக்கு. இந்த ஸ்லோகம் என்னன்னு கேட்டா, எம்பெருமான் நந்திகிராமத்தில் எழுந்திருந்த உடனே பரதன் பிரதானமா வந்து சேவிச்சா, எம்பெருமான் சீதையை தான் மீட்டு கொண்டு வந்தனோ அந்த விருத்தாந்தத்தை சொல்றான். புத்தகமான தான் வந்து இறங்கினா அதனால வைதேகி சகிதம் திராட்சியோடு கூட புஸ்தக மாசத்துல கற்பக விரட்சம் செதுக்கி இருந்தான்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம புஸ்தக மாசத்துல கற்பக விரட்சம் செதுக்கி இருக்கு இல்லையா, அது கீழே வீராசனே சுஷ்டித்தம் சிம்மாசனே இல்ல. வீராசனம் வேறு, சிம்மாசனம் வேறு. வெற்றியின் சின்னம் வீராசனம். அந்த வீராசனே அங்கு இலங்கையில வெற்றி அடைந்து அந்த ஆசனம் அது சுஷ்டிதம் நன்னா உட்காந்துருக்கான். அது மாத்திரம் இல்ல, பரதன் சுத்தி இருக்கா, அவளுக்கு வியாக்கியானம் பண்ணிருக்கான். முதல்ல உபன்யாசம் பண்றாரு, என்ன உபன்யாசம் பண்றாருன்னா, இந்த சீதையை அழிச்சுட்டு வர்றதுக்கு அப்பா அப்பா நான் பட்ட பாடு இருக்க கொஞ்ச நஞ்சம் இல்ல, இன்னைக்கு சீதையோடு கூட இந்த பட்டியல் இல்லையா, இவ்வளவு அஸ்வின வரத்துக்கு நான் பட்ட பாடு இருக்க, அதுவே வாச்சி பிரபஞ்சன சுத்தே சீதையை எதிரே வச்சு சொல்றான். வியாக்கியாந்தம் பரதாதி பரிவிரதம், பரதன் மூலம் சுத்தி உட்காந்து இருக்க அவளுக்கு இந்த விருத்தாந்தத்தை எல்லாம் சொல்றான்னு அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு. இது பட்டாபிஷேகம் இல்ல. நேற்றான் சொன்ன பாருங்க, ஸ்லோகங்களை ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சு பார்த்தோம். எம்பெருமான் புஷ்பக விமானத்துல இருந்து இறங்கினான், ஏற்கனவே ஒரு செய்தி உண்டு. பரத்வாஜருடைய ஆசிரமத்துல வந்து எம்பெருமான் இறங்கிட்டு அங்கேருந்து ஆஞ்சநேயர் அனுப்பி பரதாழ்வார் நிலை என்ன அப்படிங்கறத இங்கிதமா தெரிஞ்சுட்டு வா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. இங்கிதமா தெரிஞ்சுட்டு வான்னு சொன்னா அதை வேற விதமாக ஒருத்தர் அர்த்தம் பண்ணார். 14 வருஷ காலம் ராஜ்யத்தை பிரதிநிதியா இருந்திருக்கான், ஒருவேளை உனக்கு ராஜ்யத்துல ஆசை இருக்கோ என்னமோ அதை தெரிஞ்சுட்டு வா அப்படின்னு ராமர் சொன்னார் அப்படின்னு ஒரு உபன்யாசகர் சொன்னார். தப்பு, எம்பெருமான் ராமனையோ பரதனையோ குறைச்சி மதிப்பிட கூடாது. அண்ணா தெரிஞ்சுக்கோ, அவன் வந்து 14 வருஷம் முடிஞ்சதுன்னா அக்னியை ஊட்டி உயிர விட்டுறேன்னு சொன்னா, சமயம் பார்த்து நான் வந்திருக்கேன்னு சொன்ன அவசரப்பட்டு சொன்னியா, நான் திடீர்னு ஊற்றுவேன் வந்திருப்பில, ராமன் ஆரம்பிச்சாங்க விழுந்துட்டா என்ன பண்றது. அதனால எப்படி சொன்னா அவன் பிராணம் தனிப்பானோ அப்படி சொன்னோம்னு அதான் அவன் இங்கிதம்னு அர்த்தம்.
அதனால எம்பெருமான் ராமன் நந்திக்கிராமம் வந்து சேர்ந்தான். பகவான் உபதரித்த சிரசஞ்சலிம்மாபாயம் கைகேயானந்தவர்தனே மருதோ ஜேஷ்டம் ராமம் சத்யபரக்ரமம். கையை கூப்பிட்டு எம்பெருமான் எதிர்ப்பு நின்றுண்டு கைகேயிக்கு ஆனந்தத்தை கொடுப்பவனா இருக்கின்ற பரதன் இருந்தாங்க. என்ன காரணம் என்னன்னா, கைகேயி எவ்வளவு பெரிய நல்ல காரியம் பண்றா அப்படிங்கறது ஒரு பெரிய தத்துவமான விஷயம், அது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். அந்த நாள்ல பத்தாவது நாள் வச்சான் இல்லையா தசரதன், அந்த நாள்ல யார் ராஜாவா இருக்கானோ அவனுக்கு ஆபத்து வரும்னு தெரிஞ்சுட்டு தசரதனுக்கு ஆபத்து வரக்கூடாது, ராமனுக்கு ஆபத்து வரக்கூடாது, என்னுடைய மகன் பரதனுக்கு ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல, இப்படியெல்லாம் பிளான் பண்ணி அந்த பட்டாசையை நிறுத்தினாவ. கையே நிறுத்தினாங்கிறது ஒரு பெரிய ஆராய்ச்சி. அவருடைய எண்ணம் என்னன்னா, இந்த நாட்டுல ராஜா இருக்கவனுக்கு ஆபத்து வர போறது அப்படின்னு ஜோசியம் சொன்ன உடனே, தசரதன் இருந்தாலும் தப்பு, ராமன் இருந்தாலும் தப்பு, என் மகன் அவங்க நாட்டி ஒருவேளை அவன் போனாலும் பரவாயில்லை, இவ்வாறு இந்த வேலையை காப்பாற்றணும். பெரிய கேரக்டர் அது. சில கேரக்டர்கள் சில காரியங்களை பண்ணுவோம், அது ஏன் நமக்கு புரிஞ்சுக்க முடியாது. அதெல்லாம் ராமாயணத்தை நல்லா படிக்கணும். அதெல்லாம் கைகேயியா நந்தவர்தனா, இப்ப யார் சினிமாவில் உட்காரனா அவனுக்கு ஒரு ஆபத்து இருக்காது அப்படிங்கறதால கைகேயிக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடியவன் அர்த்தம். ராமனை பார்த்து சில வார்த்தைகள் சொன்னான், அப்பா இந்த பூபாலம் இருக்க இது எவ்வளவு சிரமம் அப்படிங்கறது இந்த 14 வருஷத்துல புரிஞ்சுங்க. இங்க பெரிய காலம் இருக்க அது சுமக்கிற ஒரு சுமைய, ஒரு சின்ன கண்ணு கூட்டி சுமக்கணும்னு நடக்கிற காரியமா, அந்த மாதிரி என்னால முடியாத ஒரு காரியம் ரொம்ப ஜாகிரதையா பயந்து 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 பண்றேங்க. இந்த ராஜ்யத்தை இத்தனை நாள் காப்பாத்திருக்கேன், பூஜித மாமிகா மாதா தத்தம் ராஜ்யமிதம் மமா, எங்க அம்மா எனக்கு கொடுத்த அந்த நாடு இருக்கோல்லையோ, இந்த நாட்டை இத்தனை நாள் நான் பூஜிதா ஜாகிரதையா காப்பாத்திருக்கேன். ஏன்னா இந்த நாட்டை காப்பாத்துறது அவ்வளவு கஷ்டம். தத்ததாமி புனஸ்துப்யம், இத்தனை நாள் உன்னுடைய ராஜ்யம் இது, உன்னுடைய வஸ்து இது, இதை பாதுகாக்கணும்னு எங்கிட்ட கொடுத்த, நான் பாதுகாத்துட்டு இருந்தேன், இப்போ திருப்பி உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நீ எப்படி கொடுத்தியோ அப்படியே திருப்பி கொடுக்கற, ஒத்த வியாக்கியானம் பண்ணார். நீ கொடுத்த மாதிரியே நான் கொடுக்கறேன்னு சொன்னானே, ஜனத்தொகையே அப்படியே இருந்துதான்னு கேட்டார். ராமன் ஒப்படைச்சு போவச்சே என்ன ஜனத்தோ அதே இருந்துதானே ஒரு கேள்வி. அவர் கேட்க புத்தாத்திரமா கேட்கறது எங்கிட்ட கேட்டாரு, அப்படியே இருந்திருக்கிறாங்க, தப்பு ஒண்ணு இல்லையே, நான் புரியலேன்னார். அந்த 14 வருஷத்துல அந்த நாட்டுல இறப்பே கிடையாது, அதனால மைனஸ் இல்ல. ராமனை பிரிந்ததுனால யாரும் வாழ்க்கையில இன்பத்தை நுகரல, அதனால பிறப்பு இல்ல. பிறப்பும் இறப்பும் இல்லாததுனால பேலன்ஸ் சரியா இருந்தது. அன்னைக்கு எத்தனை ஜனங்கள் இருந்தாலும் அவ்வளவு பேர் இருந்தா அப்படின்னா, வீராபுரம் கணக்கு போகிற கெட்டுக்காரா இருந்தா என்ன சுவாமி, அப்புறம் ஆன்மீக எழுதிருக்கார், அப்படியே ஒப்படைக்கிற. அதுதான் அர்த்தம் தெரியுமா, 14 ஆண்டுகள் இந்த நாட்டை க்ஷேமமா காப்பாத்திருக்கேன், துர்பிக்ஷம்ன்றது கிடையவே கிடையாது. அதனால இந்த நாட்டை ரொம்ப பொறுப்பா ஜாகிரதையா பார்த்துட்டு உங்ககிட்ட ஒப்படைக்கிற, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்லோகம் ரெண்டு தான் முன்னாடி என் சொன்னேன். ஆத்மானம் மனுஷம் மண்ணேன்னு சொன்னா, நான் மனுஷனா தான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னானே, அவனுக்கு எதுக்காக கோவில் கட்டினோ அப்படின்னு ஒரு கேள்வியை நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு பதில் இப்ப வருது. பரதன் எம்பெருமான் கிட்ட ஒரு பிரார்த்தனையை கேட்கிறான், அற்புதமான ஸ்லோகம்.
யாவதாவர்த்ததே சக்கரம் யாவதீச வசுந்தரா தாவது த்வம் இஹ சர்வஸ்ய ஸ்வாமித்வம் அனுவர்த்தய. ராமா, யாவதாவர்த்ததே சக்கரம், சக்கரம் உள்ள வரையில். இப்போ சக்கரம்னா எது சொல்றா அப்படியே கொஞ்சம் டீப்பா உள்ள போகணும். யதாயத்தம் ஜகத் சக்கரம் கால சக்கரம் சாஸ்வதம், கால சக்கரம் இருக்கிற வரையில் பிரேதத்தில் மாத்திரம் இல்லை, கால சக்கரம் உள்ள வரையில். யாவதீக வசுந்தரா மண்ணுலகம் உள்ள வரையில், இங்க கோசல நாடு உள்ள வரையில், அயோத்தி உள்ள வரையில் சொல்லல. வசுந்தரான்னா அந்த என்டையர் யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வசுந்தரான்னு பேர். வசுந்தரா ஏன் பேர் தெரியுமா, வசூன் தாரையத்தீது வசுந்தரா. எல்லா செல்வங்களும் எங்கிருந்து கிடைக்கிறது, பூமியிலிருந்து தான் கிடைக்கிறது, அன்னையிலேருந்து இன்னைய வரையில். அவை நமக்கு வேண்டிய எல்லா செல்வங்களையும் கொடுக்கிறதுனால வசுந்தரான் பேரு. மண்ணுலகம் உள்ள வரையில் என்னடா பண்ணணும் அப்படின்னு ராமன் கேக்குறான். தாவத்து அதுவரையில் துவம் நீர் இக இந்த உலகத்தில் சர்வஸ்ய பிரம்மருத்ராதிகள் எல்லாருக்கும் சேர்த்து சுவாமித்துவம் சுவாமியா இருக்கணும், அத முதல்ல ஒத்துக்கோ. பர்த்தையா, நீ பகவான்றத சுவாமிங்கிறத ஒத்துண்டு ஆகணும். அனுபர்த்தையா, இன்னைக்கு மாத்திரம் இல்ல, என்னைக்கும் நீ சுவாமியா இருக்கணும், அத முதல்ல ஒத்துக்கோ. அதுக்கு அப்புறம் பட்டாபிஷேகத்தை யோஜனை பண்ணலாமா. அவன் அங்க தேவேந்திரன் சொன்னான், பிரம்மா சொன்னான், எல்லாரையும் பெருமான் ராமன் மடக்கினான். இங்க பரதாழ்வான் சொன்னா வாய தறக்க முடியல. என்ன காரணம் என்னன்னா, 14 வருஷம் எனக்காக தபம் இருந்திருக்கா நீ. அப்படி தபம் இருந்த நீ கேட்கிற வரத்தை நான் கொடுக்கலன்னு சொன்னா பிரயோஜனம் இல்லடா. தவாசுன்னா அப்படியே அதை சொன்னாப்பா, நீ சொல்ற மாதிரி பகவான் உலகத்துல இருக்க அப்படின்னா. அதனாலதான் சுவாமி தேசியன் மாஞ்சி போனார். பரதாய பரம் நமோஸ்து. என் அப்படே பரதான், ராமன் என்னை இப்படி பிரார்த்திக்கலேன்னு சொன்னா என் அப்பனுக்கு கோவில் இல்லாம போயிருக்கம்டா, என் அப்பனுக்கு திருவாரம் இல்லாம போயிருக்கம்டா, இன்னைக்கு என் அப்பன் திருவாராபுரம் கந்தருள்தான் அப்படின்னு சொன்னா யாரு காரணம்? ஆஸ்ரிதனா இருக்கின்ற பரதாழ்வான் ஒருத்தன்தான். இந்த பரதாழ்வான் ஒருத்தன் இல்லேன்னு சொன்னா என் அப்பன் ராமனுக்கு கோவில் இல்லை. ஆசிரித வாத்சல்யம்னு சொன்னா பரதாழ்வான் கிட்ட எம்பெருமானுக்கு எவ்வளவு வாத்சல்யம் இருந்தா, தான் சொன்னதை மீறி நான் ஒத்துக்கிறேன்டா, நான் பகவானா இருக்கேன்டா, காலமெல்லாம் பகவானா இருக்கேன்டா அப்படின்னா, ராமனா இருந்தவன் ராம சுவாமிய மாறி இருந்து பரதாழ்வான். கேரக்டர்லாம் உரசி உரசி பார்க்கணும். ஆகையினால சக்கரவர்த்தி திருமகனா அவதாரம் பண்ண எம்பெருமான், பிரம்மருத்ராதிகள் எல்லாம் தோத்திரம் பண்ணும் பொழுது மனுஷன்னு சொன்ன எம்பெருமான், பரதாழ்வான் பிரார்த்தித்த பொழுது வாயே திறக்க முடியல. காரணம் என்ன தெரியுமா, தன்னை ஆசிரியச்சவன் ஒரு வார்த்தையை சொல்லிட்டான்னா அந்த வார்த்தையை காப்பாற்றதுல பகவானுக்கு ஊற்றம் அதிகம். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. பிரம்மோத்சவம் 10 நாளும் உபன்யாசங்கள் அதை ஏற்பாடு பண்றேன். இது 20வது வருஷம். மிகப்பெரிய சுவாமிகள் எல்லாரையும் கூப்பிடுறேன். யார் யார் எல்லாம் பெரிய உபன்யாசகர் நம்ம லிஸ்ட் எடுக்கிறோமோ அத்தனை சுவாமிகளும் வரா, போன் பண்ணா போறோம், வந்துருவா. சம்பாவனை நான் என்ன கொடுக்கறனோ அதை வாங்கிக்கணும். வீராபுரத்துக்காக தான் வரணும். ஒரு தடவை நாயகன் உகந்த நாயகிகள் அப்படின்னு தலைப்பு கொடுத்த, பரகால நாயகி, பராந்தக நாயகி, வரிசையா கொடுத்துட்டு வரச்சு தேசிக நாயகி அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்திருந்தேன். நாவல் பாக்கம் வாசுதேவ சுவாமி உபன்யாசம்,
நடிகர் சொல்றார், தேசிகர தேசிக நாயகின்னு முதல் முதல்ல சொன்னது வீராபுர சம்பத் தீட்சிதர் தான் அப்படின்னா. நான் சொன்னேன், நான் சொல்லல, தேவப்பெருமானுக்கே ஒரு எண்ணம், இந்த தேசிகனுக்கு நாயகி பட்டம் கொடுத்து பார்த்துடணும் அப்படின்ட்டு. ஆகியதான் அடி என்ன சொல்லணும்னா தேசிக நாயகினா, அதுக்கு ஆதாரம் உண்டா எல்லாரும் கேட்டா. தேவநாயக பஞ்சாட்சத்தை பார்த்தா தெரியும், தேவநாதனா வந்து நாயகநாதனுக்கு சுவாமி அனுப்பி ஸ்தோத்திரங்கள். அதனால தெய்வ நாயகி, தெய்வ நாயகின்னு புத்தகம் போட்டிருக்க, தேசிக நாயகின்னு போட்டு ஒரு புத்தகம் போட்டிருக்க. காவல்பங்க வாசல் ஆசிரித வாசல் சொன்னா தன்னை ஆசிரியத்தின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டான்னா, என் அப்பனை அதை காப்பாத்துறதுல எவ்வளவு துதிப்பு தெரியுமா அவனுக்கு. ஆகையினால அன்னையிலிருந்து இன்னைய வரையில் அவரை ஆசிரியக்கணும், நீ தான் அப்பா எல்லாம், வேற ஒண்ணும் கிடையாது, அதே நீ சுவாமியா எடுக்கணும்னு சதா அத்துனா, சதா அத்து அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொன்னான். பரத சுத்துவம் ராமஹ பரபுரஞ்சய, மற்றவர்கள் எல்லோரையும் வெல்லுகின்ற ஆற்றல் உடையவனாய் இருக்கின்ற ராமன் பலதான் வார்த்தையை மீற முடியல. ததே திஜக்ராக அப்படியே கதாச்சு அப்படியே இருக்கட்டா, நான் பகவானா ஒத்துக்கிறேன் அப்படின்னு எந்த விதமான திருவாய் மலர்ந்து அருளினான். அதுக்கப்புறம் பட்டாபிஷேகத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணணும் தான். தேரில் ஏற்றிண்டு ராமனை அயோத்திக்கு வரான். இப்போ நந்தி கிராமத்துல இருந்து தேரை யார் ஓட்டுகிற வரா தெரியுமோ, பரதாழ்வான். ஜக்ராக பரதோ ரஷ்மின்னு குதிரைகளுடைய கடிவாளம் இருக்க, அதை பிடிச்சி எழுத்துண்டு தேரை ஓட்டின்னு வரா. ஏன் வால்மீகி எழுதுனா தெரியுமா, ராமனை காட்டுக்கு அனுப்பிட்டான், ராமனை காட்டுக்கு அனுப்பிட்டான் எல்லாம் சொல்லுதுங்கிற, அதுக்கு நான் சபதம் பண்ண இல்லையா, அயோத்திக்குள்ள மறுபடியும் காலம் வைக்கிறதா இருந்தா ராமன் ஆயிடுச்சுதான் அயோத்திக்குள்ள ஒருவனே தவிர, ராமன் இல்லாம அயோத்திக்கு வரமாட்டேன்னு சொன்ன இல்லையா. இதோ பாருங்கோ நான் சொன்ன வார்த்தையை காப்பாத்துல, ராமனை அழிச்சுட்டு வரேன் அப்படின்னு ஜனங்கள் மத்தியில கம்பீரமா தேர ஓட்டின்னு இந்த கடவாரத்தை எடுத்துட்டு தேர ஓட்டின்னு வரானா. சத்ருமாதே சத்ருஜ்னான் எம்பெருமானுக்கு வெண்சக்கர குடை, அதை பிடிச்சிட்டு வரா. லக்ஷ்மணோ கஜனம் தஸ்ய, பெருமா லக்ஷ்மணாவார் விசிறி கஜனம்னா பெரிய விசிறி ஆகாண்ட, அந்த விசிறி வீசிட்டு வரா. மூர்த்தின் சம்பர்ஜயன்னு அந்த காத்து எங்க வரணும்னா முகத்துல போய் நெலியில லேசா காத்து வரணும். அப்படியே எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனை அழிச்சுட்டு வந்தா இங்க அயோத்திக்கு வந்து சேர்ந்த உடனே எம்பெருமானுக்கு பட்டாபிஷேகம் பண்ணமே என்ன பண்ணலாமா, ரிஷி சங்கை சதாகாசே தேவை சமர்ஜனை, தேவர்கள்லாம் மேல பார்த்துட்டு இருக்கா, ரிஷிகள்லாம் பார்த்துட்டு இருக்கா, எல்லாரும் தோத்திரம் பண்றாளா. எம்பெருமான் திரும்பி அயோத்திக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ற காட்சியை பார்க்கிறமே, பரமணப்பாக்கம்ன்ற உள்ள நீர்பாஸ்தான் ராமாயண விழா, 108 நாள் ராமாயணம் பாராயணம் வந்து பட்டாபிஷேக விழா நடத்தினோம். ஆசா ஞான சம்பந்தம் ரொம்ப பெரியவர், அவர் கூப்பிட்டுருந்த, அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு தசரதன் நினைச்சான், அவனால பண்ணி பார்க்க முடியல, எங்க வீராபுரம் பண்ணி பார்த்திருக்கார் அப்படி. அதே மாதிரி எங்கேயோ சேர்த்து இருக்கீங்க, அது இருக்கிற நான் என் அப்பன் ராமனுக்கு பட்டாபிஷேகத்தை நம்ம பண்ணி பாக்கிறோம்னா பீன் மேக்சிமம் பை தி லார்ட், எம்பெருமான் பரிபூர்ணமா அனுகிரகம் பண்ணிருக்கான் சுவாமி, இல்லையா பட்டாபிஷேகம் பண்ண முடியுமா. எத்தனையோ பண்ணியாசிரியர்கள் நிர்விக்னமா ஒரு 60 லட்சம் வந்து கேட்டு பட்டாபிஷேகம் பண்றோம்னு சொன்னாக்க, உம்மளுடைய ஆற்றலோ என் ஆற்றலோ இல்ல, அப்பன் ராமன் திருவுள்ள மகிழ்ந்து இந்த பட்டாபிஷேகம் நான் கண்டருணம் அப்படின்னு சந்தோஷப்பட்டா, ஆகையனால நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அவ சங்கல்பம் இல்லைன்னா ஒன்னும் நடக்காது. எவரு பாண்டித்து ஏமி நடிச்சுரா,
சத்தியமேன ஆஜ்ய மீறலுக்கு சாமர்த்தியமும் கலதானுவா தியாகபிரமம். யாருடைய பாண்டித்யம் என்னடா பண்ணுவோம், என் அப்பன் என்ன நிர்ணயிக்கிறானோ அதுதான் நடக்கும். அதனால எல்லாரும் இந்த பட்டாபிஷேகமானஸ்ய எல்லாரும் ஜெய விஜய் பகவான் ஸ்தோத்திரம் பண்றாள். இந்த சப்தம் ஆகாசம் பூரா கெட்டுதா, என்ன சப்தம்னா இனிமையான சப்தமா. ராமன் வந்து பட்டாபிஷேகம் வந்ததுக்கப்புறம் ஆகையினாலே எல்லாரும் அதை மங்கள ஒளி இருக்கும் இல்லையோ, அத காதால கேட்டாலாம். அன்னைக்கு கேட்ட ஒளிதான் இன்னைக்கு எதிரொலிக்கிறது. சயின்ஸ் ராமநாமம் மந்திரம் இருக்க அதை இங்க பல முறை சொன்னேன்னா சயின்டிபிக் ஃபேக்ட் என்ன தெரியுமா, இஃப் அட் ஆல் யூ லீவ் எ வேர்ட் இன் தி ஏர் த பர்டிகுலர் வேர்ட் கோஸ் அண்ட் கோஸ் அண்ட் கோஸ் ஆன் நெவர் ஸ்டாப்ஸ். ஒரு வார்த்தையை நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது காத்துல கலந்து போயிட்டே இருக்கு, ஒரு சைக்கிள் மாதிரி அப்படியே சுத்திட்டு மறுபடியும் யார் சொன்னாலும் அவங்ககிட்டயே வருது. அதனால ராமநாமத்தை நீங்க சொல்லிட்டே இருந்தேன்னா அது அப்படியே எல்லா இடத்துல வைப்ரேஷன் போயிட்டு கடைசியில எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சோ அங்க வந்து உங்களை வாழ வைக்கும். அது தி வண்டர் ஆஃப் தி நாமா. ராமநாமத்தினுடைய அதிசயம் என்னன்னா the vibration which makes in the air by uttering the Rama Naam. அது என்ன பண்றது, சுற்றி வளர்த்து நம்ம கிட்ட வந்து நம்ம வாழ வைக்கிறது. ஆகையினால எல்லாரும் ராமனுக்கு வெற்றின்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் தத்துவஜயம் நாம தத்துவஜயம்னு ஒரு யானை, பிரம்மாண்டமான யானையா பரமதோபமம்னு எழுதுறார். யானையே ஒரு மலை மாதிரி இருக்குமா, அவ்வளவு பயங்கரமான யானையா. அந்த யாரைய மேல யார் ஏறினா அப்படின்னா சுக்ரீவனை கூப்பிட்டு, ஏ சுக்ரீவா நீ தான் அந்த யானை மேல பவனி வரணும், என்ன இவன் ராஜா வாங்கல, ராஜாவா இருக்கிறவன் தான் வரணும். இது புரோட்டோகால். இன்னைக்கு அந்த வழக்கம் தெரியும் உங்களுக்கு எல்லாம். ஒரு நாட்டுல குடியரசு தினமோ அல்ல சுதந்திர தினமோ வந்துன்னா விஐபி யாராவது கூப்பிட்டா இந்த விஐபி தான் முதல்ல வருவா, ரிசீவ் பண்ண குடியரசுவா இல்லையா. இங்க யார் விஐபின்னு கேட்டா சுக்ரீவன் தான், அவன் தான் மகாராஜா. இந்த வால்மீகி இதெல்லாம் எங்கதான் தெரிஞ்சுதான்னு தெரியல. இந்த புரோட்டோகால் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா, இதெல்லாம் வால்மீகில இருந்து வந்ததுதான். தத்துவஞ்சயந்த யானை, இந்த யானை மேல சுக்ரீவனை உட்கார வச்சு ஆருரோக மகா தேஜ சுக்ரீவா பிளபகா. சுக்ரீவன் யானை மேல ஊர்வலம் வரால் அது மாத்திரம் இல்ல, பக்ஷம் ராம சுக்ரீவம். சுக்ரீவனுக்கு என்னடா, ராமனுடைய சகாவன், ராமனுக்கு ரொம்ப வேண்டியவனவன். பிரபாவம் அனிராத்மஜே, பெருமை யாருக்கு சொன்னா ஆஞ்சநேய சுவாமியுடைய பெருமை. சுக்ரீவ நட்பு வானாராம் சத்கர்மா, ஒரு அருமையான வார்த்தை சத்கர்மா. அப்ப என்னமா பண்றது, ராம கைங்கரியத்துல இந்த வாதனைகள்லாம் பண்றிருக்கிற கைங்கரியம் இருக்க, அடே எங்க அப்பா, அதாவது தற்கர்மா அப்படி ஏன் போட்டாரு வாழ்ந்தீங்கன்னா, அவதான் பண்ண முடியும், நம்ம எல்லாம் பண்ண முடியாது. தன்னுடைய பிராணனையே கொடுத்து ராமனை காப்பாத்துறவங்கிறதுல அதுக்கெல்லாம் பண்றிருக்க அந்த போர்க்களத்துல பண்றிருக்கிற சாகசங்களை எல்லாம் பார்த்தோம்னா, அடே அப்பா என்னமா பண்ணுகிறீர்கள். தற்கர்மா ராட்சச நாம் சத்பலம், அரக்கிரகனுடைய பலம் இருக்க, இதையெல்லாம் எம்பெருமான் ராமன் சொன்னான். இதுதான் அந்த ஸ்லோகம் வைதேகி சகிதம் சரத்ரமதரே மத்திய குத்தர மாதரே மணிமையை சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்லோகம். விபீஷணஸ்ய சம்யோகம், விபீஷனுடைய நட்புன்னு சொல்ல முடியோ சொல்லல, யோகம் நட்புக்கு இலக்கணம். அவன் தர்மம் தெரிஞ்சவன், தமையனோடு இருந்த வரையில் தமையனுக்கு தர்மத்தை உபதேசம் பண்ணான், அவன் கேட்கல. உடனே தர்மம் எங்க இருக்கோ அங்க போகணும்னு வந்தான். அதனால அவனை போல ஒரு நண்பன் கிடையாது. ஆச்சாச்சேத மந்திரினும், மந்திரிகளுக்கு எல்லாத்தையும் ராமன் நிஸ்தாரமா சொன்னான். சுத்வாத விஸ்மயம் ஜக்மோகோ, இந்த வித்தாந்தத்தை கேட்டாலும் எல்லாரும் அப்பா இவ்வளவு காரியம் நடந்திருக்கா,
இவ்வளவு நடந்திருக்கா, இவ்வளவு நடந்திருக்கா, எல்லாரும் ஆச்சரியம் அடைந்தார்கள். ராமாயணம் நடந்த நிகழ்ச்சிகள்லாம் நினைச்சு பார்த்தா ஒன்னொன்னு ஆச்சரியம் தான். அயோத்தியாபுரவாசீனாக அயோத்தியிருக்கிற அத்தனை பேரும் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கேள்விப்பட்டு புலவாங்கிடம் அடைந்தார்கள். ஒரே தத்துருக்காரர் கூப்பிட்டார். தத்துருக்காரர் கூப்பிட்டு பட்டாபிஷேகத்துக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் பண்ணினால் நல்ல சிறந்த நாவிகர்கள்லாம் வந்தா இத்தனை நாள தீட்சையில் இருந்தாலும் எம்பெருமான் அந்த தீட்சையெல்லாம் எடுத்துட்டு எம்பெருமான் தீர்த்தாகமாடி புதிய ஆடை உடுத்து அலங்காரம் பண்ணினான். பிராட்டியை தீர்த்தமாட்டி நல்ல அலங்காரம் பண்ணி எல்லாரும் அழகா தங்களை அலங்காரம் பண்ணிட்டா கௌசல ஒரு காரியம் பண்ணாலாம். இந்த வானர பெண்கள் சொல்லி குரங்குகள், இந்த பெண் குரங்குகளுக்கு அலங்காரம் பண்ணும் அது ஒரு ஆசையம். இதெல்லாம் தலைய வாரி பூ வைக்கணும். எங்கிருந்து தலையை வாடுறது? ஆனா பிரயாசப்பட்டு தலையை வாழ்னான்னு வால்மீகி. வால்மீகி என்ன என்னம்னா இந்த குரங்குகள் இவ்வளவு பண்ணு சொல்லியோ பண்ணியாகணும். எல்லாரும் அலங்காரம் பண்ண சமுதிரங்கள்ல இருந்து தீர்த்தம் கொண்டு வரணும் தான். எல்லாம் பொன்னாடான குடம், வைரம் பதித்த குடங்கள், அந்த குடங்கள்ல தீர்த்தம் கொண்டு வரணும் அப்படின்னு சத்துருக்காரு தான் உத்தரவு போட்டான். பூர்வா சமுத்திராத கலசம், கிழக்க பக்கம் ஒரு சமுத்திரம், அங்கேருந்து ஒரு கலசத்துல தீர்த்தம் கொண்டு வந்தா ஜலபோ நமசானயத்து, பூர்ணமா ஜலம் கொண்டு வந்தான். யார் கொண்டு வந்தா தெரியுமா? ஜாம்பவான் சத்வ சம்பன்னா. சத்வ சம்பன்னஹான்னு ரொம்ப வயசானவர், அவருக்கு சொல்ல முடியாத சந்தோஷம். ராம பட்டாபிஷேகத்துக்கே நம்ம தீர்த்தம் கொண்டு வரோம் அப்படின்ட்டு ஜாம்பவான் அங்கிருந்து கொண்டு வந்தார். சர்வரத்னவிபூஷிதம், அந்த குடம் எல்லா ரத்னங்களும் பதிக்கப்பட்ட ஆச்சரியமான அந்த பொன்னாளான குடத்துல ஜாம்பவான் கீழே சமுத்திரத்திலிருந்து தீர்த்தம் கொண்டு வந்தார். ரிஷபோ தட்சிணா தூர்ணம், தெற்கேந்து ரிஷபன் ஒரு வானரம், அவன் சமுத்திர ஜலத்தை எடுத்துட்டு வந்தான். ரத்த கந்த நஷாபிஹி, அந்த குளத்துக்கு என்ன மாவுல வைக்கிற மூலியம் அந்த மாதிரி சந்தன தழிவுகள் இருக்கு இல்லையா, அந்த சந்தன மரத்தினுடைய தழிவுகளை எல்லாம் வச்சு சொன்னமயமான அந்த குடத்துல சஞ்சீர்த்து கொண்டு வந்தார். கபயோயம், மேற்கே யார் கொண்டு வந்ததுன்னு கேட்டா கபயன் ஒருத்தன், அவன் மேற்கு கடல்ல இருந்து தீர்த்தத்தை கொண்டு வந்தான். அதோ ரத்ன கும்பே நமகதா சீதம் மாருத விக்ரமஹா, ரொம்ப வேகமா அவன் கொண்டு வந்தான். இப்ப வடக்கே ரொம்ப தூரம் போகணும், ரொம்ப தூரத்துல இருந்து கொண்டு வரணும், யார அனுப்புறதுன்னு பார்த்தா உத்தராஜலம் சீக்கிரம், ரொம்ப தூரத்துல இருக்கு சீக்கிரம் வரணும், யார அனுப்புறதுன்னு பார்த்தா கருடன் மாதிரி காத்து மாதிரி வேகமா போகக்கூடியவன் யாராவது அனுப்பணுமேன்னா ஆஜஹர்மாத்மா ஹனுமான் மருதாத்மஜான். ஆஞ்சநேயர் சுவாமி வடக்கேந்து வடக்கு சமுத்திரத்திலிருந்து தீர்த்தம் கொண்டு வந்தார். எல்லா தீர்த்தத்தையும் வாங்கி நலன் அப்படிங்கிற வானரம் ஒன்ன சேர்த்தார் அப்படின்னு ஸ்லோகம் எழுதினார். நலன் சுவாமி ஒன்னா சேர்த்தான்னு ஒரு கேள்வி கேட்டார் ஒருத்தர். இந்த சமுத்திரத்தை முதல்ல பிரிச்சவன் யாருன்னா நலன் தான். சேத்து கட்டத்தே நலன் தான் சமுத்திரத்தை பிரிச்சான். அந்த பிரிச்ச தோஷம் நீங்கிறதுக்காக எல்லா சமுத்திரங்களையும் இணைக்கிற மாதிரி எல்லா சமுதத்தினுடைய தீர்த்தத்தையும் ஒன்னா இணைச்சான். அதுக்கப்புறம் பட்டாபிஷேகத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா தப்பயதோ விருத்தா, இந்த வார்த்தையெல்லாம் அருமையான வார்த்தை, ரொம்ப வயசானவர் வசிஷ்டர். அது மாத்திரம் இல்ல, ரொம்ப முயற்சி, ரொம்ப நாள் ஆங்ஸைட்டி அவருக்கு. என்னடா அது முதல்ல பட்டாபிஷேகத்துக்கு வேண்டிய ஹோமங்கள்லாம் பண்ணுவோம், பட்டாபிஷேகம் நடக்கலையே நடக்கலையே நடக்கலையன்ட்டு 14 வருஷ காலம் மனதுக்குள்ளேயே சிரமப்பட்டு இருந்தவர். வசிஷ்டா பிராமணை சகா, வசிஷ்டர்
ராமநாதர்கள் உத்தமமான அர்த்தநர்கள் அவெல்லாம் வச்சுட்டு ராமம் ரத்னமயே பீடே ரத்னமயமான ஒரு ஆசனம் அது மனு காலத்திலேருந்து பரம்பரை பரம்பரையா வந்துட்டு இருக்க ஆசனம் சகசீதம் நிவேசயது அலங்கார பூஷிதனா இருக்கிற பெருமான் சக்கரவர்த்தி திருமகனையும் பிராட்டியையும் அந்த ஆதாரத்திலே எழுந்தருளம் பண்ணினார் யார் யார் இருந்தா தெரியுமா கூடன்னு கேட்டால் எல்லாரும் இருந்தார் வசிஷ்டோ வாமதேவச்ச வசிஷ்டர் இருந்தார் வாமதேவன் ரொம்ப பெரிய ரிஷி ஞானத்தில் அவர் மாதிருந்தார் ஜாபாலிஹி ஜாபாலி இருந்தார் அத காஷ்யபா காஷ்யபர் இருந்தார் காத்யாயனா காத்யாயனர் இருந்தார் சுயஜ்ஞர் இருந்தார் கௌதமோ கௌதமர் இருந்தார் விஜயசா எட்டு பேர் இவா எட்டு பேரும் வசிஷ்டரோட சேர்ந்து அந்த பத்தாபிஷேகத்திற்கு வேண்டிய பூர்வ கிரியைகள்லாம் இருக்கு இல்லையோ ஹோமங்கள்லாம் அதெல்லாம் பண்ணி அக்னி ஆவாகனம் பண்ணி தேவதைகளுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய ஆவதியை கொடுத்துட்டு சக்கரவர்த்தி திருமகனுக்கு கிரமேணா அபிஷேகம் பண்ணணும். இங்கே நம்ம சஷ்டப்த பூர்த்தி உபநயனம் ஸ்ரீமந்தம் ஆகிய காலங்களில் உதகசாந்தி அப்படின்னு ஒன்று பண்றோம். இந்த உதகசாந்திங்கிறது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஒரு நாலு தடவை சந்திக்கிறான். கர்ப்பத்தில் இருக்கிறதே உதகசாந்தி ஸ்ரீமந்த காலத்தில் இந்த குழந்தை எட்டு மாசமா இருக்கிறதே கேட்கிற சக்தி வரதான் இருக்கு அது காதல மந்திரம் வேணுமா அதுக்காக உதகசாந்தி. அப்புறம் அதே குழந்தை பிரம்மச்சரியா போகத்தே உதகசாந்தி. பின்னால அதே குழந்தை அவனுக்கு ஒரு குழந்தை பற்றி உதகசாந்தி. கடைசியில 60 வயசுல ஒரு உதகசாந்தி. தன்னுடைய வாழ்க்கையில 4 தடவையாவது அந்த உதகசாந்தி மந்திரத்தையாவது கேட்கணும். வேத அத்தியனம் பண்ணாட்டா கூட இந்த உதகசாந்தி மந்திரத்தை காதால கேட்கணும். அப்படி மந்திர பூர்வமா அந்த தீர்த்தத்தை ஆவாகனம் பண்ணி அந்த மந்திர பூர்வம் அந்த தீர்த்தம் அபியசிஞ்சம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சகசிரம் வசவோ வசவம் யதா. நம்ம சம்பிரதாயத்தில் போக்ஷணம் தான் அபியசிஞ்சன்னு சக்கரவர்த்தி திருமகனுக்கு மந்திரபூர்வமான தீர்த்தம் இருக்கு இல்லையா அத நவவியாக்ரம் மனுஷனே சிறந்தவனாக அப்பன் ராமனுக்கு பிரசன்னே நசுகந்தினா அந்த தீர்த்தம் எல்லா வாசனை திரவியங்களும் கலந்தது. அந்த தீர்த்தத்தினால எம்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணினாள் ரோக்ஷணம் பண்ணினாள். சலிலேர சகசிராட்சம் எப்படின்னு கேட்டா எல்லாம் சேர்ந்து அஷ்டவசுக்களும் தேவேந்திரனுக்கு அவன் தான் தேவேந்திரன் அப்படின்னு எப்படி தேவலோகத்துல பண்ணாலோ அந்த மாதிரி எம்பெருமானுக்கு இந்த புண்ணிய தீர்த்தத்தினால அபிஷேகம் பண்ணினா. அதுக்கப்புறம் போக்ஷணம் பண்ண யார் யாருன்னா வேதம் தெரிஞ்சவா அத்தனை பேரும் போக்ஷணம் பண்ணான். பிராமணைகி உத்தமமான பிராமணர்கள் புரோக்ஷணம் பண்ணான். கன்னியா பெண்கள் எல்லாம் புரோக்ஷணம் பண்ணான். என்ன வளர்றவா கல்யாணம் பண்ணிக்க போறவா ஆகையினாலே மங்களத்தை எதிர்பார்த்திருக்கின்ற மங்கள பெண்கள் ஆகையினால அவ வந்து புரோக்ஷணம் பண்ணான். அது மாத்திரம் இல்ல மந்திரி பிஹி எட்டுமே இருந்தா இல்லையா இவா எல்லாருமா எல்லாரும் நிம்பெருமானுக்கு போக்ஷணம் பண்ணா சம்பிரகிஷ்டாக இந்த நாளை எதிர்பார்த்துட்டு இருந்தா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனுக்கு இந்த அபிஷேகம் இருக்கும் இல்லையோ பட்டாபிஷேகத்துக்கு முன்ன அதை பண்ணி வச்சா சர்வோசதி என்னென்ன மருந்து பொருள்களோ அத்தனையும் கலந்துதான் அந்த தீர்த்தத்துல
திவ்யைகி தெய்வத்தைகி நமதிஸ்திதைகி எல்லா தெய்வங்களையும் ஆவாகனம் பண்ணிருக்கான். நம்ம தீர்த்தத்துல எல்லாரையும் ஆவாகனம் பண்றோம். பெருமாள்லேருந்து ஆரம்பிச்சு சக்கரத்தாழ்வான் வரையில எல்லாரையும் ஆவாகனம் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஆராதனம் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஜபிக்கிறது. அதான் எல்லாரையும் அதுல வந்துட போடுறோமா ஆவாகனம் பண்ணிருந்தா. சதுர்பிகி லோகபாலை சா திக்பாலகர் நாலு திசைக்கு நாலு பேர்லயே ஆவாகலாம். எல்லாரும் சேர்ந்து எம்பெருமான் ராமனுக்கு பட்டாபிஷேகத்துக்கு வேண்டிய திரு அபிஷேகத்தை செய்து வைத்தார்கள். பட்டாபிஷேகமும் பரஸ்ருதியும் நாளைய தினம்.